என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? நீங்க ஆட்சியில் இருக்க இரண்டு மாநிலங்கள் டெல்லி பஞ்சாப், இந்த இரண்டு மாநிலங்களுமே காங்கிரஸ் கிட்ட இருந்தது. இது வந்து பிஜேபி கிட்ட இருந்தது கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸோடைய வாக்குகளை தான் ஆம் ஆத்மி கட்சி அதிகமாக வந்து வாங்குகிறது பிரிக்கிறது அப்படின்னு. இதுக்கு குஜராத்தும் ஒரு எடுத்துக்காட்டா. நான் கேட்கறேன், யார் ஓட்டை வாங்குறேன்? பகத்சிங்கை வந்து முன் வச்சிங்க பஞ்சாப் தேர்தலில், இந்த மாதிரி எந்த ஒரு கேம்பெயினும் ஆம் ஆத்மி செய்யல. ஆனால் குஜராத்தில் செய்யுதுன்னா அப்போ என்ன காரணம்? ஒன்றும் காரணம்லாம் ஒன்று கிடையாது, அரசியல் தான் அது. சதவீதத்துக்கு மேல வந்து கிராஸாகி ஆம் ஆத்மி வாங்க, நாங்கள் 20-25% மேல கூடவே போகணும் தான் எதிர்பார்த்தோம். ஆமாம், அப்போ 25% எடுக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்துத்துவ கார்டு எடுத்துருக்கீங்க கையில் அப்படின்னு சொல்ல முடியாது சார். அவர் யதார்த்தமாக சொன்னது அது வந்து. இதில் இன்னொரு விஷயம் விமர்சனமாக வைக்கப்படுறது, அதாவது வந்து இப்போ பாஜகவுக்கு ஒரு ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு, காங்கிரஸுக்கு வந்து செக்யூலரிசம் அப்புறம் நேஷனலிசம் சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் ஆம் ஆத்மி பொறுத்தவரை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பண்ணலாம் அப்படிங்கறத நோக்கி தான் அவங்க போறாங்க. ஏன்னா இப்போ நீங்க சாஃப்ட் இந்துத்துவாவை இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க கையில் எடுத்தாங்க. இந்திய ரூபாய் நோட்டுகள்ல வந்து லக்ஷ்மி படம் வேணும் அப்படின்ட்டு பாஜக கூட பேசல, ஆனா ஆம் ஆத்மி பேசுதுன்னா அப்ப ஆம் ஆத்மியோட கொள்கை என்ன? பாஜகவை பிரதமர் மோடியை எதிர்கொள்ளணும், அவங்க வந்து எதிரியா நினைச்சு நிறுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஆனா இப்ப போக 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 எங்க காங்கிரஸ் ஆட்சியில வலுவாக இருக்கிறோ அந்த மாநிலத்திலேயே எல்லாருமே பேசுறீங்க, நீங்களும் அதே கேள்வி கேட்கறீங்க. நான் அப்புறமே டெல்லி கார்பரேஷன்ல யார் இருந்தா, 15 வருஷமா இருந்தவங்களை யார் தோக்கடிச்சா, இன்னைக்கு எப்படி அவங்களை வீழ்த்தி எங்களால் வர முடிஞ்சது? இப்ப குஜராத்ல யாரு மேஜரா இருக்கிறா? காங்கிரஸா இருக்கு, மேஜரா இவங்க தானே இருக்கிறோம், அவங்கள்ட்ட தானே நாங்க வந்து மோதப்படுறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கமல்ஹாசனை கொஞ்சம் நம்பியிருந்தாரோ? அவர் அவர் வந்து இங்கே வந்து அவருடைய ஒரு கூட்டணி போடலாம், அதன் மூலியமாக ஒரு பேசை கிரியேட் இருக்கலாம் கட்சிக்கு. தப்பு இல்லை, என்னங்கிற ஒரு நல்ல பெரிய ஃபேஸ் கமல்ஹாசன்ங்கிற ஒரு பெரிய ஃபேஸ் தான், அது ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குஜராத் சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வரையில் ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய கால்பதத்தை வலுவாக பதித்திருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல வந்து 5 தொகுதிகளுக்கு மேலே ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும் சூழ்நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10% அதிகமான வாக்குகளையும் ஆம் ஆத்மி கட்சி பெற்றிருக்கிறது. இது அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகிறது? ஆம் ஆத்மி கட்சியின் இந்த வெற்றிக்கான மிக முக்கியமான காரணம் என்ன உட்பட பல்வேறு விஷயங்களை பேச நம்முடன் இருந்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு தலைவர் வசீகரன் சார். சார் வணக்கம். வணக்கம். ஆம் ஆத்மி கட்சியுடைய குஜராத் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி தானே அது? கண்டிப்பாக நாங்கள் அதிக அளவில் எதிர்பார்த்தோம். நிச்சயமாக ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் அங்கே க்ரியேட் பண்ணுவோம், என்ன ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கூட ஏற்படுது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். இன்னும் பல இடங்கள் இன்னும் வர வேண்டிய ரிசல்ட்ஸும் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி வந்து கடந்த தேர்தலில் 0.1% ஓட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். டெல்லி எல்லா டெல்லியிலையும் நாங்கள் ஒரு இது ஃபஸ்ட்டு வந்து 28 இடங்கள் தான் நாங்கள் பெற்றோம். பெற்று திருப்பி ரெண்டாவது தடவை பிஜேபி வந்து 34 இடங்களை பெற்றது, காங்கிரஸ் வந்து 8 இடங்களை பெற்றது ஃபஸ்ட்டு எலெக்ஷனில். அப்போது அடுத்த தேர்தலில் நாங்கள் அதை ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த தேர்தலை சந்தித்தோம். சந்திக்கும் போது 34 இடங்கள் பெற்றிருந்த பிஜேபியை 3 இடங்களுக்கு கொண்டு வந்தோம். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து 8 இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸுக்கு இன்னும் நாங்கள் 0 தான் வச்சுருக்கிறோம், அந்த நிலைமை தான். அதே மாதிரி இதை ஒரு நாங்கள் 2 கட்சிகளுமே வீழ்த்திருக்கிறோன்னு தான் நாங்கள் சொல்லணும். அதில் இன்னொரு 2 கட்சி நீங்கள் வீழ்த்தன்னு நீங்கள் சொன்னாலும் கூட, நீங்கள் ஆட்சியில் இருக்க 2 மாநிலங்கள் டெல்லி பஞ்சாப், இந்த 2 மாநிலங்களுமே காங்கிரஸ் கிட்ட இருந்தது. இது வந்து பிஜேபி கிட்ட இருந்தது கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, ஆம் ஆத்மி கட்சியை நோக்கி இந்த எலெக்ஷனில் எல்லாருமே கேட்குற விஷயம், ஆம் ஆத்மி கட்சி எங்கெல்லாம் வந்து காங்கிரஸோடைய வாக்குகளை தான் ஆம் ஆத்மி கட்சி அதிகமாக வந்து வாங்குகிறது பிரிக்கிறது அப்படின்னு. இதுக்கு குஜராத்தும் ஒரு எடுத்துக்காட்டா. நான் கேட்குறேன், யார் ஓட்டை வாங்குறேன்னா, திறமையும் இருக்கு, நாங்கள் யார் ஓட்டு வந்து யாருக்கும் சொந்தமானதுலாம் கிடையாது. ஓட்டு ஓட்டுன்னு சொன்னால் அது ஒன்றும் பேங்க்கில் போட்டு வைக்கிற ஓட் பேங்க்லாம் சொல்லக்கூடாது. அது சூழ்நிலைக்கு ஏற்ப மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாறக்கூடியது தான் வாக்குகள் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏன் அவங்க ஓட்டை பிரிக்கிறோம் இவங்க ஓட்டை பிரிக்கிறோங்கிறது ஒரு அவங்களுடைய இயலாமைகளில் அவங்க சொல்லிட்டு அலையிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஒரு சொல்லணும், அரசியல் இது. இது கட்சி ஜனநாயகத்தில் யார் வேணாலும் நிற்கலாம், நிற்கக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. ஓட்டு இப்போ மக்கள் ஓட்டு போடுறாங்க, புரியுதா? அந்த மாதிரி அது அதுதான் நான் சொன்னேன். டெல்லியில் நாங்கள் வந்து பிஜேபியே நாங்கள் 34 வாங்கின பிஜேபியே நாங்கள் 3 கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னு நான் சொன்னேன். காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இறக்கியிருந்த தேர்தல் அந்த தேர்தல்,
அந்த தேர்தலில் இறக்கியிருந்தாலும் அந்த தேர்தலே நாங்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்தலை. அடுத்த கட்ட தேர்தல் ஒன்று உருவாக்கணும். எங்கள் ரிசைன் பண்ண 48 நாளைக்கு அப்புறம், அதை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் 34 வாங்கின பிஜேபியை நாங்கள் 3 இடத்துக்கு கொண்டு வந்தோம் இல்லையா? அது பிஜேபி ஓட்டு இல்லையாது, பிஜேபி சீட்டு இல்லையாது. ஆக நாங்கள் வந்து பிஜேபியை வைத்திருக்கோம். வேணால் நீங்கள் இதில் சொல்லலாம், இதில் பஞ்சாபில் வேணுன்னாலும் அப்பயும் நாங்கள் வந்து எடுத்தவொடனே பஞ்சாபில் நாங்கள் வந்துடல. அங்கேயும் 2014 4 எம்பிக்களை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வெற்றி தோல்விகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தல்களெல்லாம் சந்தித்தோம். அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக அங்கேருந்து செயல்பட்டோம். செயல்பட்டதுக்கு பின்னால் தான் நாங்கள் வந்து அங்கே இவ்வளோ பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றோம். ஏதோ இன்றைக்கி நடந்த விவசாய போராட்டத்தினாலேயும் அதனாலேயும் இதனால் காங்கிரஸ் போன அந்த இதெல்லாம் கிடையாது. ஆம் ஆத்மி அது தன்னுடைய தடத்தை ரொம்ப வலுவாக, ஏன்னா டெல்லி மாதிரி முதல் வருஷமே கட்சி ஆரம்பித்து மறு வருஷமே நாங்கள் வரல, ஏன்னா இங்கே வந்து இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ குஜராத்லேயும் வந்து எடுத்தவொடனே நாங்கள் வந்து வர முயற்சி பண்ணுறோம். அதாவது முயற்சி பண்ணுற போது இது வந்து உள்ளே நாங்கள் இறங்கியிருக்கோம். எங்களுக்கு இதுவே உங்களுக்கு எங்களுக்கு பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை தந்துருக்கு. இதில் இப்போது டெல்லியில் வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் கூட, அந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, அது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த கேம்பெயின் லீட் பை மனோஜ் சிசோடியா அவர்கள், அவர் தான் வந்து கேம்பெயினை வந்து லீட் பண்ணார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து குஜராத்தில் தான் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம், போன எலெக்ஷனில் வந்து 77 இடங்களை பெற்ற காங்கிரஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 இடங்கள் சூழ்ந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆம் ஆத்மி கட்சி நீங்களே சொன்ன மாதிரி 0.1% இருந்தது, இப்போ வந்து 10%, அதாவது 10% வந்து கிராஸ் பண்ணி வந்து ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இது யாருக்கு இப்போது 77 பெற்ற காங்கிரஸ் 20 குறைந்திருக்கிறது, ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பிஜேபி போன வாட்டி வந்து 99 இடங்களை பெற்றது, தற்போது வந்து கிட்டத்தட்ட 150 அப்படிங்கிற ஒரு மேஜிக் மார்க்கை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஆக ஆப்புடைய அந்த ஸ்ட்ராங் பிரிண்ட் அப்படிங்கிறது யாருக்கு இங்கே வந்து கெயின் ஆகிருக்கு அப்படின்னா பாஜக. இல்லை, அது நான் என்ன சொல்ல வரேன், அது பாஜக ஆகுதோ காங்கிரஸுக்கு போகுதோங்கிறது இல்லை, இன்னொரு கட்சி ஒன்று எமர்ஜ் ஆகுது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு மாற்றத்துக்கான மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த வாக்குகள் தான் எங்களை நோக்கி வருது. ஏன்னா நாங்கள் திடீர்னு வந்திருந்தாலும் காங்கிரஸ் இத்தனை வருஷத்துக்கு காங்கிரஸுக்கு போடாமல் எங்களுக்கு போடுறாங்க, பிஜேபியில் போடுறவங்களும் எங்களுக்கு போட்டிருப்பாங்க, போடாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் எல்லா தரப்புலேருந்து எங்களுக்கு வந்திருக்கும், வராமல் ஒன்று நாங்கள் வர முடியாது. காமன் பப்ளிக்கும் புதுசாக வாக்கு போடுறவங்க கூட நிறைய, ஏன்னா இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு கெஜ்ரிவாலுடைய ஒவ்வொரு ரேலியிலையும் கிட்டத்தட்ட 80-90% இளைஞர்கள் தான் நாங்கள் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வந்ததை நாங்கள் கண்கூட பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி பல ஊடகங்களில் செய்தியாக கூட அது வந்துருக்குது இன்றைக்கி. ஆக வந்து அதுலாம் ஒரு காரணம்னு நம்ம எடுக்கக்கூடாது. உழைப்பு, நீங்கள் வந்து கட்சியை வந்து நீங்கள் பலப்படுத்தணும். காங்கிரஸ், நீங்கள் வந்து வாக்குகளை நீங்கள் விடக்கூடாது, நீங்கள் பலப்படுத்தணும். அது மாதிரி இன்றைக்கி வந்து வாழ்வா சாவா பிரச்சனை பிஜேபிக்கு. என்னன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த தேர்தலை அவங்க விட்டுறவே கூடாதுன்னு, அவங்க சொந்த மாநிலம் கௌரவ பிரச்சனையாகவும் இந்த தேர்தலை பார்த்துட்டாங்க. இன்னும் ஆம் ஆத்மி வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப வலுவாயிருச்சு. எப்படி பஞ்சாப் மாதிரி டெல்லி மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பிஜேபிக்கு வந்துருச்சு. வந்ததுனால தான் என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்தில் அவங்களுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாமே மிக வலுவாக, இது வரைக்கும் அந்த மாதிரி தேர்தலில் அவங்க பிரச்சாரங்கள்லாம் பண்ணதில்லை. இல்லை, அந்த சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி ஆம் ஆத்மி கட்சியை மென்ஸ் போ கிட்டத்தட்ட 10 பொதுக்கூட்டங்களுக்கு மேலே ரோட் ஷோ பண்ண பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு இடத்துல கூட ஆம் ஆத்மி கட்சியை வந்து பேரோ எதுவுமே சொல்லல, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணார். ஸோ அவரும் காங்கிரஸ் அட்டாக் பண்ணார், ஆம் ஆத்மி ஒரு பக்கம் காங்கிரஸ் ப்ளஸ் பிஜேபி வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படிங்கிற போது அங்கே வந்து அப்போ வந்து இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது ஒன்றும் இல்லை, எங்களை கொண்டு போய் எதாவது திருப்பி ஏதாவது ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க எங்களை பி டீமு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தில் இறங்கினாங்க. இப்போ என்ன ஆகுது, இப்போ நீங்கள் கேட்குறத பார்த்தா நாங்கள் என்னமோ திருப்பமோ ஏதோ திட்டம் போட்டு பண்ணோம். திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் நாங்கள் ஒரு கட்சியாக, ஏன்னா இந்த தேர்தலில் நாங்கள் வந்து எப்படியும் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 10% 6% இருந்தாலே நாங்கள் வந்து வந்துடுறோம். ஏற்கனவே 3 மாநிலங்கள் 6% வாக்குகளில் அதிக அளவில் பெற்றுருக்கிறோம். பஞ்சாபில் பெற்றுக்கிறோம், டெல்லியில் பெற்றுக்கிறோம், கோவாவிலையும் பெற்றுருக்கிறோம். 4 தேர்தல் கமிஷனுடைய இதுபடி 4 மாநிலங்கள் 6% வாக்குகள் வாங்கினா தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுது. அந்த இடத்துல நாங்கள் தாண்டிட்டோம், இன்றைக்கி வந்துட்டோம் அந்த இதுக்கு. அடுத்தது எங்கள் நாங்கள் எப்படி நிற்கணும், நாங்கள் என்ன பண்ணணும்னு தான் நாங்கள் பார்க்கணுமே தவிர, மக்கள் இவங்களேருந்து 2014 மோடி ஒன்று இப்போ புதுசாக வரல, குஜராத்தில் வந்து புதுசாக ஒன்றும் மோடி வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வரல. அப்போ இது எல்லாமே நாங்கள் வந்ததுனால போயிருச்சு இல்லை, இவங்களால தான் போயிருக்குது. இத்தனை வருஷமாக இவங்க தான் தோற்றுருக்குறாங்க. பிஜேபி கிட்ட யார் தோற்றுது, நாங்களாம் தோற்றோம். இப்போ இவங்க தான் தோற்றுருக்குறாங்க. ஆக வந்து இவங்களுடைய பலகீனத்தை வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு கட்சி அவங்களுக்கு மாற்றாவோ இல்லை பிஜேபிக்கு மாற்றாவோ எப்படி வேணாலும் இந்த கட்சி வரலாம். இதில் இன்னொரு விஷயம் விமர்சனமாக வைக்கப்படுறது, அதாவது வந்து இப்போது பாஜகவுக்கு ஒரு ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது, காங்கிரஸுக்கு வந்து செக்யூலிசம் அப்புறம் நேஷனலிசம் சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்குது. ஆனால்
ஆம் ஆத்மி பொறுத்தவரை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பண்ணலாம் அப்படிங்கறத நோக்கி தான் அவங்க அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க சாஃப்ட் இந்துத்துவாவை இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க கையில் எடுத்தாங்க. இந்திய ரூபாய் நோட்டுகள்ல வந்து லக்ஷ்மி படம் வேணும் அப்படின்ட்டு பாஜக கூட பேசல, ஆனா ஆம் ஆத்மி பேசுதுன்னா அப்ப ஆம் ஆத்மியோட கொள்கை என்ன? ஆம் ஆத்மி இன்னைக்கு இன்னைக்கு நேரத்தில் வந்த காலத்துல இருந்தே 10 வருஷமா என்ன, நாங்க பிஜேபி மாதிரி 100 வருஷத்து கட்சியோ ஆர்எஸ்எஸ் கொண்ட பல பின்புலம் கொண்ட கட்சியோ இல்லை காங்கிரஸ் மாதிரி ரொம்ப நீண்ட காலத்து கட்சியோ கிடையாது. ஸோ 10 வருஷத்துக்குள்ளே நம்ம உருவாகி இருக்கிறோம், உருவாகி ஒரு ப்ரெசன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், மக்களுக்கு நல்லதை செஞ்சு ஓட்டு கேட்டுருக்கோம். இதனால் வரைக்கும் டெல்லியிலையும் மக்கள்கிட்ட வந்து என்னென்ன செய்யணுமோ அதுக்காக வழங்கப்பட்ட வாக்குகள் தான். இப்போது நாங்கள் என்னென்னு கேட்டால், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கடவுள் பக்தி உள்ளவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வந்து அவருடைய இதில் போயிட்டுருக்காரு. அவர் வந்து கடவுள் பக்தி இருக்கக்கூடாதுங்களா நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க அந்த இதில் போகிறாங்க. போகும்போது பொதுவாகவே எல்லா விஷயத்திலும் என்ன சொல்லுவோம், நார்மலாக எதாக இருந்தாலும் கடைசியாக இந்தியா வந்து ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி மதவாத அரசியல் தமிழ்நாடு நடக்குது, ஜிடிபியிலேருந்து குறைஞ்சி போய் நிற்கிறது, பொருளாதாரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து மக்கள் வந்து எல்லா விலைவாசியிலேருந்து எல்லாமே ஏறி போய் நிற்கிது, பெட்ரோல் போட முடியல, விலைவாசிகளெல்லாம் இருக்குது. அதை சூழல் அதுக்கு தான் சொல்ல வரேன். எல்லாம் இருக்கும்போது கடைசியாக என்னென்னா ஒரு கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு அப்பீல் தான் போட்டார். கடவுள்கள் என்னென்ன பண்ணிருக்கா, காப்பாற்ற முடியாத ஒரு சூழல், அந்த மாதிரி ஒரு அப்பீல் தான் அது. அதை வந்து நாங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிற விதத்தை பொறுத்தது தான் சார். ஆம் ஆத்மியுடைய ஆம் ஆத்மி எங்கே எமர்ஜ் ஆச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அண்ணா ஹசாரேயுடைய அந்த போராட்டம், அது வந்து காந்தியை முன் வச்சு நடத்தப்பட்ட போராட்டம். அந்த காந்தியோட காந்தி இருக்கிற இடத்துல அந்த நோக்கில் சொல்லவே இல்லை இந்து கடவுள் வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போது இது வந்து சாஃப்ட் இந்துத்துவா கூட கிடையாது, இதுதான் ஹார்ட் கோர். சொல்ல போனால் ஓப்பனாக சொல்கிறது சார், முள்ள முள்ளால் எடுக்கணும் எடுக்கிற விதம் தான் இது. அரசியல் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த நாங்கள் எவ்வளவோ சட்டத்தை சொல்கிறோம், தண்ணி கொடுத்துருக்குறோம், மின்சாரம் கொடு, இதை நம்புகிறாங்க பீப்புள் வந்து நம்புறதுனால தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. புரியுதா? எல்லா விஷயங்களையும் செஞ்சு ஏன்னா மற்ற கட்சியெலாம் வந்து நான் செய்கிறேன்னு தான் சொல்லுவாங்க, நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம். ஆம் ஆத்மி வந்து அதை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம முதல் எல்லா போராட்டங்கள்லாம் பண்ணோம். ஸோ வந்து அந்த அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டால் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் வந்து இது ஒரு இல்லை விட்டா இவங்க வந்து கோல் வார்க்கரை கூட போட்டு போயிடுவாங்க. இப்படி தான் உங்களுக்கு இவனும் போட மாட்டாங்க. அதாவது அதே நேரத்தில் நாங்கள் சொன்னவனே இவங்க போட்டுருவாங்கங்கிறதும் கிடையாது. புரியுதா? நீங்கள் அதனால வந்து சொன்னீங்க அப்படின்னு தான் கேள்வி. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இது என்னன்னு கேட்டால் சில சூழல் வந்து அரசியல் சூழல் தான் இது நான் நினைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ குஜராத்தில் ஜெயிக்கணும், நம்ம ஏன் ஜெயிக்கணும், என்ன தப்பு என்ன இருக்குது? குஜராத்தில் நாங்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் போகிறோம். அப்போ வந்து ஜனங்களை வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே டோட்டலாகவே கரப்டாக்குற மாதிரி டோட்டலாகவே பீப்புளோட மைண்டை பூரா வந்து ரிலீஜியஸ் மைண்டாகவே மாற்றி வச்சுருக்குறீங்க. என்ன அப்போ வந்து சில சூழல் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டம்ங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சார். இது ஏன் நீங்கள் பஞ்சாப் தேர்தலில் சொல்ல பகத்சிங் வந்து முன் வச்சிங்க பஞ்சாப் தேர்தலில் இந்த மாதிரி எந்த ஒரு கேம்பெயினும் ஆம் ஆத்மி செய்யலை சார் சொல்ல. ஆனால் குஜராத்தில் செய்யுதுன்னா அப்போ என்ன காரணம்? ஒன்றும் காரணம்லாம் ஒன்றும் கிடையாது, அரசியல் தான் அது. இது மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மதவாத அரசியல் கிடையாது, அவங்க அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து அதுக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்னது யதார்த்தமாக தான் சொன்னார். அவர் வந்து இந்த மாதிரி சூழலாக இருக்குது, நோட்டில் வந்து அந்த கடவுள் ஏன்னா பணத்தை தானே இவ்வளோ பிரச்சனை மக்கள் தவிக்கிறாங்க, அதுதானே இவ்வளோ இல்லாத சூழல் தானே ஏற்பட்டுருக்குது அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு இட் இஸ் ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கட்டும் தான் அவர் சொன்னது. கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்கட்டும், அது அரசியலாக எடுத்துக்கிட்டாலும் அரசியலாக எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஊழல் எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்புன்னு ஊழல் எதிர்ப்பை மட்டுமே வந்து பிரதானமாக பேசிட்டு தான் இருக்கும். குஜராத் எலெக்ஷன்ல ஊழல் எதிர்ப்பு எங்க பேசுவீங்க அப்படின்னு இல்ல, ஊழல் ஊழல் ஏன் பேசல? அந்த பாலம் விழுந்ததுல கூட 12 கோடி ரூபா அந்த கம்பெனிக்கு வாட்ச் கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, அவன் 12 லட்சம் கூட செலவு பண்ணலங்கிறத எடுத்து வேகமா பேசுனது அங்கதான். இல்ல குஜராத்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா லோக் ஆயுக்த அமைப்புன்னு எங்கேயாவது ஆம் ஆத்மி சொன்னாங்களா? ஏன் நாங்க அது உங்களுக்கு பாலிசியா தானே? குஜராத்ல குஜராத்ல தான் ஏற்கனவே இருக்க லோகாயுக்தா அங்கே ஏற்கனவே அங்கே இருக்குங்க. மொராஜ் தேசாய் பீரியட்லேருந்து அதுக்கு அந்த காலத்தில் இருந்த காலத்துலேருந்து லோகாயுக்தா அதை வடிவமைச்சதே மொராஜ் தேசாய் தானே, அதுன்னு புதுசாக கொண்டு வரணுங்கிறது இல்லை. ஆனால் எங்கேயுமே இங்கேயே தான் இருக்குது, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து எந்த மாநிலத்தில் எது எடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாங்க. ஒன்றும் இந்த எதுவுமே இந்த தப்பானதோ எதுவும் இல்லை. இங்கே நாங்கள் டெல்லியில் என்னென்னலாம் பண்ணோமோ அதெல்லாம் தான் பிரச்சாரமாக தான் கொண்டு போயிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்கணும், ஆம் ஆத்மி வந்தால் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தெளிவாக பேசியிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து அதை தான் பேசிகிட்டு இருந்துருக்குறோம். என்ன அதனால் வந்து நீங்கள் இந்த இது இந்துத்துவா தான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதை வந்து நீங்கள் இன்றைக்கி நேற்று நாங்கள் இது சொன்னதுனாலே நீங்கள் சொல்கிறீங்க, எங்களை அப்போலேருந்து சாப்பிட்டு இந்துத்துவா தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நேற்று நடக்குது
பாஜக என்னென்ன விஷயங்களை செய்யுமோ அதை எங்க வந்து அரவிந்த் செய்யறதா செய்யறாரு அப்படிங்கறதால தான் அந்த விமர்சனமே வருது. ஆக்சுவலா வந்து நம்ம நிர்வாகமே தனி, ஊழல் இல்லாத நிர்வாகம் பண்ணி காட்டிட்டோம், கடனே இல்லாத மாநிலமாக நடத்தி காட்டிட்டோம், எல்லாம் ப்ரூவ் பண்ணது தான் ஆம் ஆத்மி ப்ரூவ் பண்ணது தான். சரி, இது ஒரு அரசியல் அரசியல் சூழலில் அரசியல் ஏதோ யதார்த்தமாக பேசினது தான் அது. அதை இவ்வளோ சீரியஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி அதனால் வந்து பெரிய இம்பேக்ட் அது ஏற்படுத்திடுச்சுங்கிறதெல்லாம் நம்ம பேசுறோம். இல்லை அது இம்பாக்ட் ஏற்படுத்தலன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா 10% ஓட்டுகளை வந்து 10% மேலே வந்து கிராஸ் ஆகி ஆம் ஆத்மி வாங்க, நாங்கள் 20-25% மேலே கூடவே போகணும்னு தான் எதிர்பார்த்தோம். ஆமாம், அப்போ 25% எடுக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த இந்துத்துவ கார்டு எடுத்திருக்கீங்க கையில் அப்படின்னு சொல்ல முடியாது சார். அப்படின்னு ஸ்ட்ராங்காலாம் சொல்ல முடியாது. அவர் யதார்த்தமாக சொன்னது அது வந்து இந்துத்துவ பிரயாகின்னு தான் அது ஒன்று. இப்போ உங்களுக்கு இது வந்து பஞ்சாபில் பேக்ஃபேர் ஆகாதா? இப்போ 2024 வந்து நீங்கள் வந்து பஞ்சாப் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படிங்கிற போது இப்போ வந்து நீங்கள் வைக்கிற இந்த கோஷம் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே உங்களுக்கு ஜாஸ்தியாக ஓட்டு போட மக்கள் சீக்கிய மக்கள் தான். சரி, அங்கே நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது அங்கே உங்களுக்கு இது பேக்ஃபேர் ஆகாது? ஆகாது சார். இது வந்து எல்லாமே வந்து நல்ல மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைதான் சார் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. எல்லாமே வந்து இவ்வளோ இத்தனை வருஷம் காலமாக ஆண்டுருக்குறாங்க, இன்னும் குடிக்க தண்ணீர் கிடையாது. இன்னும் ஸ்கூல்ஸ் எல்லாம் சொன்னால் டெல்லியை பொறுத்தளவுக்கு ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஆனால் பஞ்சாபில் பொறுத்தனா மழை பெஞ்சாவே ஸ்கூலே ஸ்விம்மிங் பூல் ஆயிருது. அப்போ இந்த சூழலெலாம் அங்கே வந்து போதை பெரிய பிரச்சனையாக இருந்தது. அங்கே வந்து வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய இது இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் கை வச்சு நாங்கள் அதெல்லாம் ஒரு சரி பண்ணிட்டு வரோம். அதனால் பீப்புள் வந்து என்ன அடிப்படை தேவையோ அதை எதிர்பார்க்குற சூழலில் தான் நம்ம பட்டிருக்கேன். எல்லா ஸ்டேட்லையும் இன்றைக்கி இங்கேயும் எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து ஆம் ஆத்மின்னு சொன்னால் ஒரு மதிக்கப்படுற ஒரு கட்சியாக தான் இருக்குது. எல்லாம் ஏற்றுக்கொள்ளும், எல்லாருக்குமே புரியுது என்ன ஏது ஏன் சொல்கிற ஏன் பேசுகிறாங்க ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி இருந்து எதற்காக. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நல்ல மனிதர், எல்லாமே எல்லாம் மக்கள் மத்தியில் பதிவான ஒன்று தான். ஆனால் ஒரு ஆங்கில ஊடகங்களாகட்டும் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அப்படின்னு ஒரு விமர்சனம் அது நீங்கள் எடுத்துங்க சார். சந்தர்ப்பத்துக்கு இந்த மாதிரி தங்களுடைய கொள்கையை மாற்றிப்பாங்க. நாங்கள் கொள்கையெல்லாம் மாற்றலையே, ஊழலுக்கு எதிராக பேசுகிறோமா, ஊழல் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமா, நேர்மையான நிர்வாகம் கொடுக்கலையா, டெல்லி லஞ்சமே அதே வீரியத்தோடு சார். அது வேற சார், அதை வேற கொடுங்க. எந்த எந்த இதை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் டெல்லியில் பண்ணது? இதை பஞ்சாப்லேருந்து எந்த ஸ்கீம் தருவோம்னு சொன்னோம், எது பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி என்னென்ன நாங்கள் ஏதாவது நலத்திட்டங்கள்லேயே சரியாக நாங்கள் ஆட்சி நிர்வாகம் பண்ணல, நாங்கள் மக்களை ஏமாற்றிருக்கிறோம், மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறோம், நீங்கள் எவ்வளவோ எங்கள் மேலே ஊழல் கொட்டு பண்ணி உங்களால் நிரூபிக்க முடியலையே. உங்களால் உண்மை சத்யேந்திர ஜெயன் கூட உள்ளதான் உங்களால் வைக்க முடியுது. அவர் வந்து குற்றவாளி இல்லைங்கிறது குற்றவாளி தாங்கிறது எந்த ஆதாரம் இது வரைக்கும் உங்கள் கையில் இல்லையே? மணிஷ் சிசோடியா இவ்வளோ ரைடு பண்ணீங்களே, அவர் பேரே அதில் இல்லையே. அது நாங்கள் அந்த இதுலையுமே நமக்கு இது போகலை. இது வந்து நீங்கள் இது ஒரு ஒரு பிளஸ்ஸிங்காக சொன்னது தானே தவிர அது வந்து எந்த நோக்கத்துக்காகலாம் கிடையாது. இப்போ ஆம் ஆத்மி கட்சியுடைய பிரதான எதிரி அப்படின்னா அது வந்து பாஜகவா இல்லை காங்கிரஸா? நாங்கள் எங்களுக்கு என்ன சார் இருக்குது, நாங்கள் மக்கள்கிட்ட போகிறோம் சார். இவங்களையே நாங்கள் பிஜேபியோ காங்கிரஸோ நாங்கள் எதிரியாக நினைக்கணும், மக்கள்கிட்ட போகிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, நாங்கள் நல்லதெல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறோம். இல்லை சார், ரெண்டு பேரும் நான் தான் முதல்ல சொல்கிறேன், ரெண்டு பேரும் வீழ்த்தினா தான் எங்களுக்கு அரசியல். 2014 வாரணாசி தொகுதியில் மோடிக்கு எதிராக போய் போட்டிட்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போது நீங்கள் அங்கே தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, பாஜகவை பிரதமர் மோடியை எதிர்கொள்ளணும், அவங்க வந்து எதிரியாக நினச்சி மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஆனால் இப்போ போக எங்கே காங்கிரஸ் ஆட்சியில் வலுவாக இருக்கிறோ அந்த மாநிலத்தில் எல்லாருமே பேசுகிறீங்க, நீங்களும் அதே கேள்வி கேட்குறீங்க. நான் அப்புறமா டெல்லி கார்பரேஷனில் யார் இருந்தா, 15 வருஷமாக இருந்தவங்களை யார் தோக்கடிச்சா, இன்றைக்கி எப்படி அவங்கள வீழ்த்தி எங்களால் வர முடிஞ்சுது? இப்போ குஜராத்தில் யார் மேஜராக இருக்கிறா, காங்கிரஸாக இருக்குது, மேஜராக இவங்க தானே இருக்குது, அவங்கள்ட்ட தானே நாங்கள் வந்து மோத வர்றோம். ஆனால் நீங்கள் எடுத்த வாக்குகள் காங்கிரஸ் யார் வாக்கு, எப்படி காங்கிரஸ் சொந்த சொத்தாது, அவங்க ப்ராப்பர்ட்டியாது, அவங்க காங்கிரஸ் வாக்கு காங்கிரஸ் வாக்குன்னு என்ன அர்த்தம், மாறாது அது. இன்றைக்கி காங்கிரஸுக்கு போட்டவன் நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போட மாட்டானா? அது எப்படி அவங்க பர்மனெண்ட்டுங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க பிடிக்கல காங்கிரஸ், காங்கிரஸ் எந்திரிக்கையும் மக்களை போய் பார்க்கல, அவங்களுடைய வள பணிகளை அவங்க செய்யலைன்னு அவங்களே சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் இடையில கேப் விட்டுட்டோங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஓட்டை எடுத்துட்டோம், அவங்க ஓட்டை எடுத்துட்டோம்னா இது என்ன ரிசர்வ் பண்ணி வைக்கிறதான்னு கேட்கல. அப்படி இல்லை, 27 வருஷம் ஏற்கனவே வந்து குஜராத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது பாஜக. அப்போ அங்க தீவிர பிரச்சாரம் யாரை நோக்கி இருந்திருக்கணும், எதை நோக்கி இருந்திருக்கணும், யாருடைய வாக்குகள் இப்ப இருந்திருக்கணும்ங்கிறது ஒரு ஏன் நாங்க எதிர்த்து தான் பண்ணணும், எதிர்த்து பண்ணதுனால தானே நாங்கள் வர்றோம். அங்க காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சி தானே அங்கே வலுவா இருக்கு. அப்ப எதுக்க வேண்டிய கட்சி எதுங்க இது? பிஜேபி தானே எங்களால் எதுக்க முடியும். அவங்க வாக்கு நான் பிரிக்கணும்னு தாங்க பிரிக்கிறவங்க, நாங்க பிஜேபியோட வாக்குகளை பிரிக்கணும், அவங்களையும் தோக்கடிக்கணுங்கிறத எங்க நோக்கம், எங்க நோக்காதான். அதுக்காக அது அந்த வேலையை நாங்க செஞ்சிருக்கிறோம். அது இன்னும் அந்த எந்த அளவுக்கு அது போச்சுங்கிறது அது அடுத்த தேர்தல் முடிவுகளில் வரும்போது தான் தெரியும். இல்லை
எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம எதிர்க்கணும், பிஜேபி பிரதானமாக எதிர்க்கிறதா எங்கள் வேலை. ஏன்னா அவங்க தான் இப்போ களத்தில் இருக்கிறாங்க, இவங்க ரெண்டாவது தான் வர்றாங்க. அப்படிங்கிறப்போ நாங்கள் பிரதானமாக எங்கே எந்த எந்த ஸ்டேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப தான் போக முடியும். இப்போ வந்து நாங்கள் வந்து யூபிஎம் தான் ட்ரை பண்ணோம் போன தடவை, எங்களை முடிஞ்ச அளவு ஆட்கள் நிறுத்தி பார்த்தோம், ரொம்ப ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கான அடுத்த முயற்சியை எடுக்கிறோம். குஜராத் அளவுக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குஜராத்தில் எவ்வளோ தீவிரமாக கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆமாம், பஞ்சாபுக்கு அடுத்தபடியாக ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே குஜராத்தில் இருந்து அப்படிங்கிற போது அப்போ எங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஏன்னா இப்போ இப்போ ஹிமாச்சல்லையும் சைமண்டல்ஸ் தான் இருந்துச்சு. ஹிமாச்சலில் வந்து ஆம் ஆத்மி வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை. ஆனால் அங்கேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்களி பிரிவுன்னு பார்த்தா வாக்கு சதவீதம் கூட இல்லை, அங்கே காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போகுது. அப்போ உங்களுக்கு தெரியுது, அதாவது ஹிமாச்சலா குஜராத்தா அப்படின்னா குஜராத். இப்போ அடுத்து வரப்போகிற தேர்தல் இப்போ அடுத்து வந்து ராஜஸ்தான் வளர்ற கட்சி தானே சார், வளர்ற கட்சி தானே. அப்போ நாங்கள் பார்த்து தானே இறங்க செலெக்ஷன் எப்படின்னு தான் என்ன செலெக்ஷன் இருக்கு. எங்கே நாங்கள் ஏற்கனவே எங்கள் கெஜ்ரிவால் போகாமே நாங்கள் சூரத்தில் 27 இடத்துல கார்பரேஷனில் பிடிச்சோம். அப்போ எங்களுக்கு ஒரு அது ஹோல்டு மாதிரி தெரிஞ்சது. சரி, அங்கேயே நம்ம வந்து மக்களை வந்து விரும்புகிறாங்க, அப்போது அங்கே போய் நம்ம பணிகளை. ஏன்னா ஹிமாச்சலில் நாங்கள் ஒன்றும் எடுக்கலை, போன தடவையாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ரெசன்ஸை வந்து ஒரு ப்ரெசன்ஸை தான் அங்கே க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு, பெரிய இதில் பண்ண முடியல. அப்போ இந்த தடவையும் நாங்கள் ஹிமாச்சலில் எதுவும் பண்ண முடியுமான்னு தான் ட்ரை பண்ணி தான் பார்த்தோம். ஆனால் அதை விட இங்கே எங்களுக்கு 27 கவுன்சிலர்கள் வந்ததுனாலையும் ஓரளவு மக்கள்கிட்ட போகும்போது ரெஸ்பான்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது காரணத்தாலையும் அந்த இடத்துல நம்ம வலுவாக இறங்குவோமே அப்படின்னு தான் நம்ம இறங்கணும். இறங்கும் போது தான் தெரியுது ஒரு பெரிய கட்சி எதிர்த்து பார்க்கும்போது இந்திய அளவுக்கு எங்களுக்கு விஷனரியும் வருது. எல்லாரும் எங்களை நோக்கு குஜராத்தில் ஆம் ஆத்மிங்கிறத ஒரு கட்சியை வந்து விரிவுபடுத்துறதுக்கான ஒரு தளமாக களமாக அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். கட்சியை வளப்படுத்தினா தான் நாங்கள் கட்சி வளர்ச்சி அடைய முடியும். மூணாவது இன்னொரு கட்சி வரக்கூடாது, இவங்களுக்கு இவங்க வந்துடுவாங்க அதனால் நீங்கள் இவங்கள ஆதரிங்க, இவங்க வந்துடுவாங்க அதனால் இவங்களை தடுக்க, இதெல்லாம் வேலை கிடையாது. அது எங்கள் வேலை இல்லை. அது அதுக்கான காரணம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அப்போ யோசிச்சுக்கலாம். இப்போ வந்து மாநில தேர்தல் வரும்போது அது எப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அங்கே நம்ம களத்தை நம்ம வந்து பலப்படுத்த வேண்டியிருக்குது, கட்சியை பலப்படுத்த வேண்டியிருக்குது. அதுக்கான செயல்பாடுகளில் தான் ஆம் ஆத்மி இருக்குது. இப்போ அடுத்த கட்ட எலெக்ஷன் வரும்போது அதில் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும்? எந்த இப்போ மத்திய பிரதேஷ் வரும்போது, ராஜஸ்தானில் வரப்போகுது அப்படிங்கிற போது ராஜஸ்தானில் தான் இருக்க போதா? இல்லை, அதுதான் இப்போ எல்லாத்துக்குமே நான் ஏற்பாடு அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு பேஸ் எங்கே எங்களுக்கு ஓரளவு கட்டமைப்பு வேணும். ஏன்னா இப்போ டெல்லியிலே நாங்கள் ஆரம்பிக்கும் போது பெரிய கட்டமைப்புலாம் ஒன்றும் இல்லை, அங்கே வந்து மக்கள் எதிர்பார்க்குற ஒரு கட்சியாக இருந்துச்சு, அது வந்துருச்சு. அதுமாதிரி பஞ்சாபில் நாங்கள்லாம் ஓரளவு கட்டமைப்புலாம் உருவாக்கி முடிஞ்ச அளவு தான் பண்ணியிருக்கிறோம். பீப்புள் வந்து பீப்புள் எங்களுக்கு நான் பீப்புள் மாஸாக வர்றாங்க, அந்த சூழலை வச்சு தான் நாங்கள் அரசியல் கொண்டு போகிறோம். இப்போ கட்டமைப்புகள் எல்லா ஊரில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடங்களும் எல்லா மாவட்டங்களும் எல்லா சட்டமன்றங்களுக்கும் இன்றைக்கி நான் எங்கள்கிட்ட கட்டமைப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ கொஞ்சம் நம்ம வந்து அதே மாதிரி இப்போ இது நாளைக்கு எந்த ஸ்டேட்டு தேவை இங்கே போய் போட்டியிடலாமா பார்த்து தானே. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், இது பெரிய கட்சி இல்லை, எல்லா இடத்துலையும் பலமாக இருக்கிற கட்சி அல்ல. எங்கெங்கெல்லாம் எங்கள் பேஸு எங்கள் கட்டமைப்பு சரியாக இருக்கோ அங்கே மட்டும்தான் நாங்கள் போய் இறங்க முடியும். எதை தேர்தல் நடக்குதுங்கிறதுக்காக எல்லா தேர்தலையும் போய் நின்றுட முடியாது. அது அதான் நிற்கிற இடம் வந்து காங்கிரஸோடைய கோட்டை. எந்த கோட்டையாக இருந்தாலும் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிற்போம், எங்கள் கட்டமைப்பு சரியாக இருந்தால் நிற்போம். எங்களுக்கு ஆள் இல்லாமல் போய் அங்கே போய் நாங்கள் எலெக்ஷனை பார்க்க முடியாது. எங்கே பலமாக இருக்கோ எங்கே எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதிகப்படியாக உருவாகிருக்கிறாங்களோ அங்கே நாங்கள் வந்து முயற்சி அங்கே எடுக்கிறோம். அப்படி வந்தது தான் இன்றைக்கி ரெண்டு மாநிலங்கள், இந்த அடுத்த குஜராத்தினுடைய முயற்சியும் அப்படி வந்தது தான். இப்போ தமிழகத்தில் ஆம் ஆத்மியுடைய பிளான் என்ன? தமிழகத்தில் இப்போ 24 தேர்தல் இருக்குது, அதுக்கப்புறம் 26 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்து மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்து பாஜக வந்து எமர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். நாம் தமிழர் இன்னொரு பக்கம் எமர்ஜ் ஆகுது. ஆம் ஆத்மியும் வந்து ஏகப்பட்ட ஸ்டேட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் போகிறாங்க அப்படிங்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழகத்தை கொடுத்து என்ன நினைக்கிறார்? கண்டிப்பாக இப்போ வந்து என்னென்னு கேட்டால், அவர் எப்போவுமே ஒரு பேஸை ரெடி பண்ணாமல் நல்ல ஃபேஸஸை ரெடி பண்ணாமல் ரேஸில் போகக்கூடாதும்பார். என்ன அந்த பலத்தில் நாங்கள் வந்து இப்போ வந்து அவங்க ஓரளவு நேஷ்னல் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாநிலங்களையும் ஓரளவு கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிற ஒரு ரோட் மேப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் இன்றைக்கி நிர்வாகிகள் எல்லா மாநிலங்களும் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மேக்ஸிமம் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ எந்தெந்த மாநிலங்கள் இன்னும் வாய்ப்பெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயும் நாங்கள் வந்து நல்லா ஓரளவு இங்கேயும் அதே ஸ்பேஸ் தான் இருக்குது. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும், கிருபாநிதி டாக்டர் கிருபாநிதி இருக்கிற காலத்துலேருந்து பிஜேபி ஒன்றும் பெருசாக இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் வியாபிக்கலை, எவ்வளோ தலைவர்கள்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போது என்னென்னு கேட்டால், மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனாலையும் பணபலம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதிகார பலம் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி வந்து அவங்க இப்போ இருக்குது.
பீப்புளுடைய இப்போ ஃபுல் இதை பெற்று அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியம், மக்களில் மெயினாக ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னால். அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட எங்களுடைய இதில் வந்து நான் வந்து தேர்தலெலாம் சந்தித்த வகையில் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட ரெடியாக இருக்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு தோணுது. நாங்கள் இன்னும் வந்து எங்களை இன்னும் பலப்படுத்தி நாங்கள் தான் அதை வாங்கிக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கான வேலைகளில் பணிகளில் நாங்கள் இந்த ஏன்னா இப்போ இந்த பஞ்சாபுடைய தேர்தலில் வந்து எங்களுக்கு பெரிய பலத்தையும் ஆக்கத்தையும் ஊக்குதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே எங்களுடைய வாலண்டியர்ஸ்க்கு எங்களுடைய தன்னார்வல எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அதே மாதிரி வெளியிலேயும் எங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக்லேயும் ஒரு மற்ற கட்சியில் இந்த கட்சியெலாம் இங்கே வராதுன்னு ஆரம்ப காலத்திலலாம் சொன்னாங்க. இந்த டெல்லி கட்சி இங்கே ஒன்றுமே வராது இது இப்படிலாம் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போது கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் நாங்கள் கட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து பஞ்சாப் தேர்தலுக்கு அப்புறம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மரியாதையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கட்சியாக வருவி பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி பொதுமக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அது வந்து நீங்கள் குஜராத் தேர்தலையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரசன்ஸை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும்ங்கிறது தான் தமிழ்நாடு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கமல்ஹாசனை கொஞ்சம் நம்பியிருந்தாரோ? அவர் அவர் வந்து இங்கே வந்து அவருடைய ஒரு கூட்டணி போடலாம், அதன் மூலமாக ஒரு பேஸை கிரியேட் இருக்கலாம், தப்பு இல்லை. என்னங்கன்னா ஒரு நல்ல ஃபே பெரிய ஃபேஸ் கமல்ஹாசன்கிற ஒரு பெரிய ஃபேஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. அவர் வந்து ஹி வாஸ் நோன் பை எவ்ரி ஒன் என்ன அப்படிங்கிறப்போ அவரும் வந்து ஊழலுக்கு எதிரான சிந்தனையில் பேசினார், எல்லாம் செஞ்சார். அப்போ வந்து நாங்கள் கூட எதிர்பார்த்தோம் நம்ம கூட அவர் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் அவர் தனி கட்சியை அவர் ஃப்ளோட் பண்ணார். அப்லோட் பண்ணும்போது அதுக்கு வந்து யாருமே இந்த இது வரைக்கும் நாம் பெரும்பாலும் பார்த்ததில்லை. ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னொரு கட்சி தலைவர் வந்து ஆரம்பித்து வைக்கிறதெல்லாம் நானும் பார்த்ததில்லை. அதுக்கு பெரிய மனசு வேணும். ஏன்னா அவர் என்ன நினச்சார், யாராவது இந்த 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 பாலிசிக்கு ஊழலுக்கு எதிரான பாலிசிக்கு ஒரு நல்ல ஆள் வந்தால் சரிதான் அப்படின்னு தான் நினச்சாங்க. அப்போ அதனால தான் அங்கே போயிட்டு வந்தாங்க. இருந்தாலும் வந்து கட்சி அவருடைய கட்சியும் இங்கே இருக்குது, அவருக்கு தெரியாதது இல்லை. இருந்தாலும் ஒரு வளர்ச்சிக்கு நம்ம உதவும்னு என்ன நினச்சேன். அவர் வந்து இண்டிபெண்ட்டாகவே அவர் அதுதான் அவருக்கு தனியாக பலம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து தனியாக இதை போட்டார். அது முடியாதுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஃபேஸாக இருந்தாலும் ரேஸில் போக முடியாதுங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் யாரும் முடியாது என்ன. அப்போ அதே மாதிரி தான் எல்லா கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜனங்கள் வந்து தமிழ்நாடு வந்து ஈஸியாக ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணாது என்ன. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல கட்சியோ ஒரு நேர்மையான கட்சியோ வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய, ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடி ரொம்ப நாளாக தேடுறாங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு வர்ற காலத்திலேயே ஒரு மாற்று வேணும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு 8-10% ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவர் பொலிட்டிக்கல் சூசைடு அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அது திருப்பி எங்கே எது வானான்னு சொல்லி வந்தாங்களோ திருப்பி அங்கேயே போய் சேர்ந்தா அவங்க அவங்களுக்கே ஓட்டு போடலான்னு ஜனங்க அவங்களுக்கே போயிட்டாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் ஆம் ஆத்மி கட்சி வந்து இங்கே திமுகவோட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த நாங்கள் யாரோடையும் கூட்டணி பற்றியே பேச்சு இல்லை. அப்போ கூட்டணி போக மாட்டேங்க பேச்சு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இப்போ வந்து கூட்டணியை பற்றி ஒன்று சிந்தனையும் இல்லை, எதுவும் இல்லை. கட்சியை வளர்க்குறத பற்றி மட்டும்தான் எங்களுக்கு சிந்தனை. அது எலெக்ஷன் வந்து 1.5 வருஷம் இருக்குது. அன்னைக்குள்ளே நீடுத்த எப்படிங்கிறத அரசியல் அந்த எப்பவுமே அரசியல் தினமும் ஸ்டாலின் அவர்களுடைய அது கெஜ்ரிவால் மட்டும் இல்லை, தெலுங்கானா அவர் கூட வந்து பார்த்தாரு. ஏற்கனவே உத்தரகாண்டினுடைய கல்வி அமைச்சர்லாம் வந்து டெல்லியில் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்துருக்காங்க. பிஜேபியை சார்ந்தவங்க கூட வந்து பார்த்துருக்குறாங்க. அதனால் வந்து அவங்க இவங்க போய் ஒரு நல்லா இருக்குங்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதே மாதிரி இங்கேயே நடக்கும்போது இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்தாங்க. அது கூட நாங்கள் அரசியலாக நாங்கள் பார்க்கல. அவர் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வந்தது வந்தார். அங்கே நீங்கள் அரசு நிகழ்ச்சியில் கூட நிறைய பேர்லாம் எங்கள் ஆட்கள்லாம் அதிகம் கூட பார்த்துருக்க முடியாது. அப்போ அவரே அதான் சொன்னார், இது நம்ம வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக வரல, ஒரு அரசு நிகழ்ச்சியாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதா இருந்தது. இது தேர்தலில் நாளைக்கு அது எப்படி மாறுங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது வேறு, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 2 மாநிலங்களில் வந்து ஆளும் கட்சியாகவே இருக்கிறது. 2 மாநிலத்தில் ஆம் ஆத்மியுடைய ஆட்சி அப்படிங்கிற போது அப்போது வந்து ஆப்வியஸாக வந்து இந்த பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரார். ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வச்சு திமுகவை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதாவது நீங்கள் சொன்னது உண்மைதான். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரில் ஜனங்க பார்க்குறாங்க. அடுத்தது வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டு அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் வந்து இப்போதைக்கு நம்ம எந்த முடிவு எடுக்கணும்னா, இப்போ நாங்கள் பலப்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், 2-3 ஸ்டேட்ஸு இப்போ ஹரியானா இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பலப்படுத்தினா தான் இன்னும் வந்து அந்த இப்போ பஞ்சாபை நம்ம கொண்டு வந்ததுனால தான் அந்த பேச்சு அதிகமாகிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அவர் டெல்லியை சார்ந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ டெல்லிக்கு தாண்டி பஞ்சாப் போனதுனால தான் இந்த ஒரு நேஷ்னல் ஃபிகராக அவர் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி இப்போ 4 ஸ்டேட்டில் ஒரு 6% ஓட்டை வாங்கி இன்றைக்கி நேஷ்னல் பார்ட்டியாக அது மாறிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து அதுக்கான இன்னும் 2-3 ஸ்டேட்டில் நாங்கள் நல்லா இறங்கி
2024க்குள்ளே ஏதாவது பண்ணணுங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். அந்த இதில் எல்லா அதே சூழ்நிலை அதே கால சூழ்நிலைகளில் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்ட்டியை வந்து பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதனால் வந்து அந்த அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன எலெக்ஷனில் வந்து கடைசி நேரத்தில் அது என்ன மாதிரி சூழல் மாறுது. ஏன்னா மக்கள் முக்கியமாக கட்சி முக்கியமான மக்கள் தான் என்ன. அதனால் அன்னைக்குள்ளே ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் அந்த மாதிரி வேர்டையும் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து பிஜேபி இறக்கணும்னா வி வில் கோ டு எனி எக்ஸ்டெண்ட்னு வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தணும். ஆனால் அதனால தான் நாங்களே போய் பேசணும், வேறு யாரும் இல்லை. இது மாதிரி கூட்டணி அமைச்சிக்கிட்டால் நல்லது, இவங்களை வீழ்த்த முடியும். ஆனால் அது காங்கிரஸ்க்கு அதை எடுத்துக்க தெரியல. இன்றைக்கி யோசிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து போகணுங்கிறாங்க. நாங்கள் என்ன சேர்ந்து போகிறது முடியும், உங்கள்கிட்ட சேர்ந்து போய் நிற்கிறத விட இந்த முதல்ல நாங்கள் எங்களை பலப்படுத்திக்கோ அதை அப்புறம் போய் யோசிப்போம். ஏன்னா அதான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெல்லியிலையும் சரி பஞ்சாப்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்குது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற போது. நீங்கள் காங்கிரஸ் கூட 2024 போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது, பாஜக கூட நீங்கள் போவே போகிறதில்லை அப்படிங்கிற போது அப்போ தேர்ட் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு திமுகவை நீங்கள் பயன்படுத்தி தெரியல. கட்டமைப்பு உருவாக்குறதுக்குன்னு அவங்க எப்படி ஆகும், அவங்க கட்சி ஒன்று பெரிய கட்சி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அவங்கள பயன்படுத்தி நாங்கள் கட்சியை டெவலப் பண்ணி நாங்கள் எங்களுடைய இதை வச்சு நாங்கள் கட்டமைப்பை நாங்கள் தான் உருவாக்க முடியும். தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடியோ இல்லை தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு பிறகோ எப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுது, அவங்களுக்கு என்ன மாதிரி கூட்டணிகள் அமைக்கிறாங்களா இல்லை நாளைக்கு இவங்க தேவைப்படும் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத அந்த நேரங்களில் தான் நம்ம அதை இது பண்ண முடியும். இப்போவே நான் வந்து இவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டோம் அவங்களோட கூட்டணி சேர்ந்துடும்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா நாங்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். கட்சியை பலப்படுத்தாமல் நாங்கள் கூட்டணியை பேசி என்ன பிரச்சனை, கட்சிக்கு இருக்கணும் இல்லை பேசரி டிபெண்டனும் இல்லை. அது அந்த வேலையில் தான் அவர் எங்களை தான் சொல்கிறாரு, யூ மேக் த ஸ்ட்ராங் ஒன் பூத் 10 யூத் இருக்கணுங்கிறார். என்ன அதெல்லாம் நீங்கள் பேசலாம் ரெடி பண்ணுங்க, இதை பற்றிலாம் நீங்கள் சிந்திக்காதீங்க, அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து அடித்தளத்தை போடுங்க அப்படிங்கிறத நான் இப்போ அவர் வந்தாருனாலும் ஒரு எங்களுக்கு ஒரு 10,000 பேராது நிற்கணும் இல்லை, ஒரே ஒரு பேஸை ரெடி பண்ணி கொடுக்கணும்ல. அந்த வேலையில் தான் இப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ நாங்கள் இந்த அவங்க இறங்கு அதான் அவங்க அவர் ஃபேஸ் தான் எங்களுக்கு இங்கே பேஸ். அவர் செஞ்ச சாதனைகளில் அவர் டெல்லியில் நிகழ்த்தி காட்டியது எல்லா மாநில முதல்வர்களும் போய் பார்க்க வச்சது அதே எங்களுக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா. அவங்க டெல்லியில் போய் இப்போ MK Stalinோ அவர் தெலுங்கானாவோ போயிட்டு வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரீச்சு ஒரு பெரிய ஒரு இது வந்துருச்சு. அது மாதிரி பலப்படுத்துறதுக்கான சூழலை நாங்கள் ஏற்பட்டுருக்கோம். அதனால கட்சியை பலப்படுத்திட்டு கண்டிப்பாக நிச்சயமாக நாட்டுக்கான சூழ்நிலை மக்களுக்கு என்ன நன்மையோ அதை தான் நாங்கள் எந்த மாதிரி 24 எப்படிப்பட்ட ஆட்சி வரணுங்கிறத கண்டிப்பாக மக்களுக்கு சாதகமான சூழ்நிலையில தான் நாங்கள் எல்லா எப்படியும் பிஜேபிக்கு எதிரான நிலை தான் நாங்கள் கண்டிப்பாக. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.